நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உடலுக்கும் தலைக்கும் ஓடுபாலம் அமைத்திருக்கும் சங்கு கழுத்து போல அதிகாரத்தையும் அரசியலையும் அடித்தட்டு மக்களையும் இணைக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாகிய பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்களை சந்தித்து சில தகவல்களை பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபகரிப்பு பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் தென் மாவட்டத்திற்கு விஜயம் செய்து அதனை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் குறித்து உண்மையற்ற அவதூறுகளை விதைத்து வருகிறார். எடப்பாடி இல்லாத அதிமுக அக்டோபர் 17 கைகூடப் போகிறது என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் MGR ஏழைகளுக்கு சொர்க்கம் என்று சொல்லித்தான் அதிமுகவை தொடங்கினார். அந்த அதிமுகவை ஒரு குழுவை தயாரித்து வைத்துக் கொண்டு மணல் விற்பவர்கள், சவடு விற்பவர்கள், ஒப்பந்தக்காரர்கள் இந்த கான்ட்ராக்டர்களுடைய கட்சியாக அதிமுகவை உருமாற்றம் செய்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 10வது தோல்வியை பதிவு செய்து அனைத்து இந்திய அதிமுகவுக்கு தோல்வி என்பதை விட ஒரு பெரும் வீழ்ச்சியை எடப்பாடி உருவாக்கியிருக்கிறார். இந்த நிலையில் அவரை தவிர்த்து விட்டு ஒரு தலைமையை அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் உருவாக்கப் போகிறார்கள் என்பது எடப்பாடிக்கு தெரிந்துவிட்ட காரணத்தால் பதற்றத்தோடு உண்மைக்கு புறம்பான தகவல்களை பேசி அண்ணன் ஓபிஎஸ் மீது ஒரு தரந்தாழ்ந்த தாக்குதல்களை அவர் தொடர்ந்து தொடுத்து வருகிறார். அவர் அதிகமாக சொல்வது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விசுவாசமற்றவர் என்று சொல்கிறார். இரத்த காட்டேறி தான் சுத்த சைவம் என்று சொல்வதற்கு சமம் அது. துரோகம் என்று சொன்னால் இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் துரோகம் என்ற சொல்லுக்கு அரசியலில் எடப்பாடியார் தான் என்றைக்கும் சாட்சியாக இருப்பார். அவர் சொல்கிறார் விசுவாசமற்றவர் ஓபிஎஸ் என்று. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிள்ளிப்பூ தூருகையால் அள்ளித்தேன் மையெடுத்து புள்ளி வைத்து வரைந்திட்ட அந்த பொன்னுருவ ஓவியம் இந்நாட்டு அரசியலை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய தேவதை. முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3வது இயக்கமாக அதிமுகவை முடிசூட்டி காட்டியவர். பாராளுமன்றத்தின் தரைதளத்திலே ஒரு திராவிட இயக்கத்திற்கு அலுவலகம் கிடைத்தது என்கின்ற பெருமையை உருவாக்கியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த புரட்சித் தலைவி அம்மாவுக்கு நன்றி கடனாக நாங்கள் என்றைக்குமே பொதுச் செயலாளர் என்கின்ற இருக்கையை விட்டு வைப்போம் என்று சொல்லிவிட்டு அம்மாவுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி. அடுத்து முதலமைச்சராக தன்னை முன்மொழிந்த திருமதி சின்னம்மாவை ஏமாற்றி கூவத்தூர் குத்தகையை கச்சிதமாய் முடித்துக் கொடுப்பதற்கு பக்கத்துணையாக நின்ற திரு TTV தினகரன் அவர்களை ஏமாற்றி 4.5 வருடம் ஆட்சி நடத்தி அறுவடை செய்து கொண்ட பல சகிப்புத்தன்மையோடு 4.5 வருட ஆட்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் ஏமாற்றி அதற்கு பிறகு NDAவினுடைய பிரதான பங்காளி நான் தான் என்பது போல புதுடெல்லி வரை சென்று பிரதமருக்கு வலப்பக்கம் உட்கார்ந்து விட்டு இடப்பக்கமாக இறங்கி ஓடி வந்து விட்டு NDA என்று சொல்லக்கூடிய பாஜகவின் தலைமையிலான கூட்டணியையும் ஏமாற்றி ஒற்றை தலைமை கற்பனை என்று உங்களை போன்ற ஊடகங்களை ஏமாற்றி 2 கோடியே 40 லட்சம் உறுப்பினர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஊர் உலகத்தை ஏமாற்றி தொண்டனுக்கு புரட்சித் தலைவர் MGR கொடுத்த உரிமைகளை பறித்து தொண்டர்களை ஏமாற்றி விசுவாச என்கின்ற சொல்லுக்கே கடுகளவும் பொருத்தமில்லாமல் ஏமாற்றுவது முதுகில் குத்துவது என்பதை மட்டுமே தனது அரசியல் முதலீடாக கொண்டிருக்கும் எடப்பாடி இன்றைக்கு எந்த வானகரத்தில் ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாதவர்களையெல்லாம் பதிவு செய்யாமல் காலையிலே மதுவை குடிக்க வைத்து வானகரத்து அரங்கத்திலே கூட்டி வைத்து
அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக தண்ணீர் பாட்டில்களை வீசி, அவர் தாயை ஏசி, அவமானம் செய்து அரசியல் அபகரிப்பை எடப்பாடி தொடங்கினார். ஆனால் அந்த அபகரிப்பு அரசியல் முழுமையாக தோல்வியடைந்து அவரால் அபகரிப்பை நிறைவேற்றி முடிக்க முடியாமல் இன்றைக்கு அதிமுகவிலிருந்து அவர் வெளியேறக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. அக்டோபர் 17 என்பது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் 2 பேரியக்கமாக அதிமுக பிறப்பெடுத்த நாள். அந்த தோற்றுவாய் நாளுக்கு முன்பாகவே அதிமுக எடப்பாடியை தவிர்த்துவிட்டு எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. அவருக்கு அச்சம் வந்த காரணத்தால், பயம் வந்த காரணத்தால், பதற்றம் எடுத்த காரணத்தால் ஒவ்வொரு இடமாக சென்று ஊர் ஊராக சென்று பொய்யை முயலுதி அழிகிறார். இப்பொழுது எடப்பாடியினுடைய சமீபகால அரசியல் ஊரங்கும் சென்று பொய்யை மொய் வைப்பது. பரமக்குடிக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் மீது அவதூறு விதைக்கிறார். 42% மக்களின் ஆதரவோடு முதல் தர்ம யுத்தத்தை அண்ணன் ஓபிஎஸ் நடத்துகிற போது எடப்பாடிக்கு அவரது ஆட்சிக்கும் மிக பெரும் ஆபத்து வந்தது. அன்றைக்கு திரு தங்கமணி, திரு வேலுமணி எப்பொழுதுமே மூலவருக்கு முன்பு துவாரபாலகர்கள் என்று தெய்வங்களை நீங்கள் கோவிலில் பார்க்கலாம். அதுபோல எடப்பாடிக்கு எப்பொழுதும் துவாரபாலர்கள் அந்த 2 மணிகள் இருந்தார். இந்த 2 மணிகளும் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மகள் வீட்டுக்கு வந்து கையை பிடித்து, அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி என்ன, அந்த ஆட்சி கவிழலாமா, நீங்கள் தயவுகூர்ந்து தர்ம யுத்தத்தை முடித்துவிட்டு நீங்கள் வந்து சேருங்கள் அண்ணா, எங்களுடைய நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கையை பிடித்து கெஞ்சி எடப்பாடியினுடைய தூதுவராக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் நாடியவர்கள் அவர்கள். அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி கவிழ வேண்டாம் என்கின்ற முடிவை எடுத்து தனக்கான ஒரு பிரம்மாண்ட அரசியல் களம் அமைகிற போது கூட சுயநலத்திலும் கழகமே பெரிதென்ற முடிவை எடுத்து அன்றைக்கு அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடி சொல்கிறார் அவருக்கு 3% தான் ஆதரவு. நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்களுக்கு 3% ஆதரவு, உங்களுக்கு 97% ஆதரவு இருக்கின்றதுன்னு சொன்னால் எதற்காக 15 இடங்களிலே அதிமுக 3ம் இடத்திற்கு செல்ல வேண்டும்? எதற்காக 8 தொகுதிகளிலே அதிமுக கட்டுத்தொகை இழக்க வேண்டும்? எதற்காக நாம் தமிழருக்கு கீழாக, பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழாக அதிமுக பின்னுக்கு போக வேண்டும்? குமரியிலே விளவங்கோடு தொகுதியிலே அதிமுக பெற்றது ஓட்டுகள் வெறும் 5000, வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்ற ஓட்டு 92000, 2ம் இடம் பிடித்த பாரதிய ஜனதா கட்சி சுமார் 50000, நாம் தமிழர் 12000 ஓட்டு. 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுகவை 5000 ஓட்டுக்குள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் முடக்கிய, ஒரு படுகுழியிலே அதிமுகவை தள்ளிய படு பாதகத்தை செய்த திரு பத்துத்தோல்வி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது பொய்யை கலந்து அவதூறுகளை ஊர் ஊராக சென்று விதைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, அதிமுக ஒன்றுபடும். தொண்டனுக்கு புரிந்துவிட்டது, அதிமுக பிளவுற்று கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவது திமுக. அந்த பிளவையே எடப்பாடியும் விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பிணை கைதியாக இருக்கிறார் என்பது தொண்டனுக்கு புரிந்துவிட்டது. ஊரெல்லாம் சென்று பேசக்கூடிய எடப்பாடி விசுவாசம் என்றே நான் கேட்கிறேன். புரட்சி தலைவி அம்மா 3 முறை தான் சுமந்த தலைப்பாகையை தனக்கு இடையூறு வருகிற போதெல்லாம் அவர் இறக்கி வைத்த மடி அண்ணன் ஓபிஎஸ். ஆண் வர்க்கத்தையே அதிகம் நம்பாத புரட்சி தலைவி அம்மா தன் ஆயுள் வரையிலும் அதிகமாய் நம்பியது அண்ணன் ஓபிஎஸ் ஒருவரைத்தான். அப்படிப்பட்ட ஒருவரை விசுவாசமற்றவர், அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்ததில்லை என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், 3 முறை தான் சுமந்த முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்தது திரு ஓபிஎஸ்ஸிடம், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், அடுத்து அவை முன்னவர், கழகத்தினுடைய பொருளாளர், தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சகத்தை அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் ஒப்படைத்த புரட்சி தலைவி அம்மா கட்சியின் நிதியையும் அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் தான் ஒப்படைத்தார். ஆக பெட்டகங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடியவராக, நாணயமிக்கவராக அண்ணன் ஓபிஎஸ் இருந்தார் என்பதற்கு 2 சாட்சி. அரசாங்கத்தின் கஜானாவும் ஓபிஎஸ்ஸிடம், அதிமுகவின் கஜானாவும் அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம். இதைவிட அவர்களுக்கு நாணயத்திற்கு சான்று இருக்க முடியுமா? அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய போடி சட்டமன்ற தொகுதியை கூட நம்பி ஒப்படைத்தது அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் தான். நான் ஏதை கேட்கிறேன், ஒரு தலைமைக்கு விசுவாசம் என்ற சொல்லுக்கு கழகத்திற்கு உலகம் தந்த பரதன் என்று புரட்சி தலைவி அம்மாவால் மகுடம் சூட்டப்பட்டவரை பார்த்து அம்மாவுக்கு விசுவாசமாக இல்லை, ஓபிஎஸ் இருந்ததே இல்லை என்று சொல்கிறார். நான் உங்கள் முன்னால் இதை ஒரு வினாடி வரலாற்றில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான், இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது. ஒருவருக்கு முதலமைச்சர்
முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை. இது ஒன்றுதான் அப்படி நடந்திருக்கிறது. இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை நானும் தேடி தேடி பார்த்தேன். ராமாயணத்தில் தான் சொல்ல முடியும், ராமர் வனவாசம் சென்ற போது அந்த அரியாசனுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இன்னொன்று, கஜினிய போர்களை புறக்கணித்தது கிடையாது. இன்றைக்கு தோல்வியை தவிர்ப்பதற்கு தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய யுத்தியைத்தான் எடப்பாடி கையில் எடுத்திருக்கிறார். அதிமுகவை பேரழிவுக்கு தள்ளி இருக்கும் எடப்பாடி அவதூறு பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும். அடுத்து அம்மாவின் போய்படத்தை சட்டப்பையில் வைத்து கொண்டு நான் தான் விசுவாசி என்று சொல்லக்கூடிய எடப்பாடியிடம் நாங்கள் கேட்க விரும்புவது, ஏன் நீங்கள் கொடநாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்த பயப்படுறீங்க? சட்டமன்றத்தில் கொடநாடு குறித்து ஏன் நீங்கள் பேசவில்லை எதிர்கட்சி தலைவராக? எதற்காக நீங்கள் கொடநாடு என்ற வார்த்தையை கேட்பதற்கே அச்சப்படுகிறீர்கள்? சம்பவம் நடந்தது உங்கள் ஆட்சியில், நீங்கள் முதலமைச்சராக காவல்துறையை கையில் வைத்திருந்த காலத்தில். நீங்கள் முதலமைச்சராக வந்தது பிப்ரவரி மாதம், கொடநாட்டிலே சம்பவம் நடந்தது ஏப்ரல் 24. நீங்கள் முதலமைச்சர் இருக்கையிலே உட்கார்ந்த 40 நாட்களிலே இந்த சம்பவம் நடக்கிறது. அதைத் தொடர்ந்து 5-6 மர்ம மரணங்கள். யார் யாருக்கோ நிதி உதவிகளை அறிவித்த திரு எடப்பாடி, கொடநாடு தொண்டர்கள் வணங்கக்கூடிய அந்த கோவிலாக வணங்கும் கொடநாடை காத்து கிடந்த ஓம் பகதூர் என்ற காவலாளியின் குடும்பத்திற்கு ஏன் நிதி உதவி செய்யவில்லை? ஏன் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை? மின்சாரத்தை துண்டித்தது யார்? காவல்துறை பாதுகாப்பை கொடநாட்டிலிருந்து விலக்கி கொண்டது யார்? 26 சிசிடிவி கேமராக்களையும் அமர்த்த சொன்னது யார்? அந்த அமர்த்தியவரையினுடைய மூச்சை அமர்த்தியது யார்? அந்த தம்பியை இறந்துட்டார். இத்தனை கொடூரம் நடந்ததற்கு பிறகு அம்மாவை தெய்வம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி கொடநாடு என்கின்ற சொல்லை உச்சரிப்பதற்கு ஏன் உங்களுக்கு உதறல் வருகிறது? நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், நீ எதிர்கட்சி தலைவர், நாங்கள் கொடநாடு விவகாரத்திலே குற்றவாளிகளை விரைந்து தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஆனால் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு இன்று வரை ஒரு வார்த்தை கூட கொடநாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு தயங்குவது ஏன்? நீங்கள் தான் துரோகம் செய்கிறீர்கள். உண்மையாகவே அம்மாவை தெய்வம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய சிண்டு பிடித்து உலுக்கியிருக்க வேண்டாமா? 90 நாட்களிலே கொடநாடு வழக்கை முடிப்போம் என்று சொன்னவர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர். ஆனால் 3 வருடங்கள் கடந்து விட்டது. முதலிலே கொடநாடு சம்பவத்தை நீலகிரி மாவட்ட காவல்துறை விசாரிக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நீலகிரி மாவட்ட காவல்துறையிலிருந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு அதற்கு மாற்றுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது இன்டர்போலுக்கு மாற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள், இன்டர்போல் விசாரிக்கும் என்று. விசாரணை மாடங்களை மாற்றி 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 கொடநாடு காவல்துறை கொலை கொள்ளை வழக்கை மக்கிப்போகிற காரியத்தை ஆளும் திமுக செய்கிறது. எடப்பாடியை பாதுகாப்பதற்கன்றி வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? அந்த சம்பவத்தை அரங்கேற்றியது நிகழ்த்தியது எடப்பாடி தான் என்று தேர்தல் பிரச்சாரங்களிலே திமுக பேசியது, இன்றைய முதலமைச்சர் பேசினார். ஆனால் இப்பொழுது கொடநாடு என்ற சொல்லை எடப்பாடி பேச மறுக்கிறார். அப்படி எடப்பாடி ஏதாவது பேசினால் உடனே முதலமைச்சர் கொடநாடு என்று பேசுகிறார், உடனே எடப்பாடி அமைதியாகி விடுகிறார். ஆக எடப்பாடியை பேசா மடந்தியாக்கி சட்டமன்றத்திற்குள் ஊமையாக்குவதற்கு ஒரு யுக்தியாகவே கொடநாடு என்கின்ற விவகாரத்தை ஆளும் திமுக கையாளுகிறது என்கின்ற சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கிறது. கொடநாடு விவகாரத்தை இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இதே இடத்துல நான் விமர்சித்தேன். உடனே என்ன கூப்பிட்டு 5 மணி நேரம் விசாரித்தாங்க. ஆனால் அந்த கொடநாடு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளே சில ஒப்புதல் வாக்குமூலங்களை சொல்கிறார்கள், இவர் சொல்லித்தான் செய்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடநாடு விவகாரத்தை கிடப்பில் போட்டு அதனை கோமோவில் கிடத்திருக்கிறது. கொடநாடு விவகாரத்தை எடப்பாடி பேச மறுக்கிறார். அதனால் வெகு விரைவில் கொடநாடு வழக்கை 7 வருடம் ஆயிடுத்து, ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய இல்லம், சந்தன வீரப்பனானாலும் சங்கராச்சாரியானாலும் வீரமணி ஆனாலும் வெங்கடேச பண்ணையாரானாலும் சட்டம் அனைவருக்கும் ஒன்று சொல்லி ஒன்று என்று சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சட்டம் ஒழுங்கு என்பதில் என்றைக்குமே சமரசம் செய்து கொள்ளாத முதலமைச்சராக இருந்தார். அவர் வசித்த வீட்டுக்குள்ளேயே அவர் மறைந்த சில காலம் 6 மாதம் ஆகல, யாரோ கூலிப்படைகளை உள்ளே அனுப்பி காவல் காத்தவர்களை கொலை செய்து அதன் தொடர்ச்சியாக பல மர்ம மரணங்களை அரங்கேற்றி இத்தனை அக்கிரமங்கள் செய்ததற்கு பிறகும் எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி முதலமைச்சரும்
கொடநாடு விவகாரத்தை காலம் கடத்துவதும் மௌனமாக இருப்பதும் பல சந்தேகங்களை உருவாக்குகிறது. எனவே இன்னொன்று, அன்றைக்கு காவல்துறையை கையில் வைத்திருந்தவர் எடப்பாடி. அந்த விவகாரத்தில் பல காவல்துறை அதிகாரிகளே அந்த வழக்கை நீர்த்து போகச் செய்வதற்கு வேலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. எனவே காவல்துறையை கையில் வைத்திருந்த முதலமைச்சர், காவல்துறைக்கும் இதில் பங்கு இருக்கு என்கின்ற குற்றச்சாட்டு, கேரளாவிலிருந்து குற்றவாளிகள் வந்தார்கள் என்கின்ற தகவல்கள், இவையெல்லாம் வைத்து பார்க்கிற போது மாநில அரசாங்கத்தால் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டால் இது நிச்சயமாக உண்மை வெளிப்படாது, ஒருபோதும் கொடநாடு வழக்கு கோமாவிலிருந்து விழிக்காது. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். விசாரிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையிலே நானும் ஒரு சாட்சியாக இருந்தேன். எனவே நானும் கூட எங்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று கொடநாடு வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை, சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியையும் அதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த ஊடக சங்கத்தின் ஊடக சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு பிறகு நடந்து முடிந்த தேர்தல்களில் அதிமுக பெற்றிருப்பது தோல்வி அல்ல, அது வீழ்ச்சி. தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு, இது வேறு வேறு. அவர் ஒரு வீழ்ச்சியை தோல்வி என்று சித்தரிக்க பார்க்கிறார். 1% கூடுதலாக வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று ஒரு போலி கணக்கு காட்டுகிறார். எப்படி 2,40,00,000 தொண்டர்கள் என்று சொல்லி 84,00,000 பேர் தான் ஓட்டே போட்டிருக்கான். அப்போ அதில் பொதுமக்களை கழித்து விட்டு பார்த்தால் தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 2,43,00,000 தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லி எடப்பாடி தரப்பு வாங்கியிருக்கிற ஓட்டுகள் 84,00,000 ஓட்டு தான். 10வது தோல்வியை பதிவு செய்தாச்சு, தொடர்ந்து தோல்வி. இன்னும் சொல்ல போனால் 81 சட்டமன்ற தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை முந்தி 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைநகர் சென்னையில் டி நகர் தொகுதி 150 ஓட்டுகளிலே டி நகர் சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பை திரு டி சத்யா இழந்தார். வெறும் 150 ஓட்டுகள் அதிமுக தோத்தது. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக பெற்றிருக்கும் ஓட்டுகளே வெறும் 17,000 ஓட்டு தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாதி வன்மத்தோடு முன்னெடுத்து தென் மாவட்டங்களின் தயவு இல்லாமல் குறிப்பாக தேவர் சமூகத்தை தனிமைப்படுத்தி அதிமுகவை முன்னெடுக்க எடப்பாடி திட்டமிட்டார். அந்த சாதிய வன்மத்தை தென்பகுதி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் மூக்கறுத்து விட்டிருக்கிறார்கள். அதிமுக சாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்பதை இந்த தேர்தல் முடிவுகளிலே தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல கொங்கு சீமையிலிருந்து சென்னையை உள்ளடக்கிய தொண்டை மண்டலமும் உறுதி செய்திருக்கிறது. திருச்சியில் தோல்வி, ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு, மதுரையில் 3ஆம் இடம், கன்னியாகுமரியில் கட்டுத்தொகையிலிருந்து விட்டது, நெல்லையில் 8% ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய பரிதாப தோல்வி, தேனி தொகுதி என்பது அனைத்திந்திய அதிமுகவுக்கு 2 முதலமைச்சர்களை முன்மொழிந்த தொகுதி, இன்னும் சொல்ல போனால் 3 முதலமைச்சர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, அதற்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ். 3 முதலமைச்சர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அண்ணன் ஓபிஎஸ் ராமநாதபுரத்திற்கு சென்று விட்டார். அங்கே தேனியிலே அதிமுக கட்டுத்தொகை எழுந்திருக்கிறது, டெபாசிட் போச்சு. அதை விட ரொம்ப கேவலமான ஒன்று, ஆண்டிப்பட்டி தொகுதியில் பூத்தியன் 309 அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு 1. அந்த ஒரு ஓட்டு போட்டவரை கூட்டி வந்து பாராட்டு விழா நடத்த எடப்பாடி கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வதாக தகவல் வருகிறது. இப்படிப்பட்ட அவல நிலைக்கு அதிமுகவை தள்ளி இருக்கும் எடப்பாடி இன்றைக்கு அபகரிப்பு தன்னை கைவிட்டு அதிமுக போகப் போகிறது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு திருப்பப் போகிறார்கள். அதனை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கடைசி நேர யுக்தியை கையாள்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய யுக்தி என்பது புத்தி குறைவு, யுக்தி அதிகம் அவரிடம், அது குயுக்தியாக இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கரன்சி, பணத்தை கையில் எடுத்து அமமுகவிலிருந்து இந்த அவர் வந்தார், ஓபிஎஸ் தரப்பிடமிருந்து இந்த அவர் வந்தார்னு சொல்லி ஆட்களை விலை பேசி தன் அரசியல் அபகரிப்பை தக்க வைப்பதற்கு முயற்சிக்கிறார். அது நடக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அக்டோபர் 17 அதிமுக ஒன்றுபட்டுவிடும். பிளவுற்று கிடக்கும் அனைவரும் அதிமுகவிலே ஒன்றிணைவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூர்க்கத்தனமான தொடர் முன்னேற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து 2026 அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து ஒற்றுமை முஸ்தீபுகளையும் நாங்கள் எடுக்க தொடங்கியிருக்கிறோம். அதனை தடுப்பதற்குத்தான் அண்ணன் ஓபிஎஸ் மீது எடப்பாடி அவதூறு பிரச்சாரம் செய்கிறார். அதனை தயவு கூர்ந்து அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து சொன்னார், ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பணத்தால் வெற்றி பெற்றார். பாவீங்களா,
22வது இடத்துல 2வது மிஷினில் 6 பன்னீர்செல்வங்களுக்கு நடுவில் இருந்த பன்னீர்செல்வத்தை தேடி தேடி 3.5 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 12 நாட்கள் தான், குருச்சேத்திரம் கூட 18 நாள் நடந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு 12 நாள். அந்த 12 நாட்களுக்குள் நாங்கள் ஓட்டு கேட்டோம். ஆனால் எடப்பாடி தரப்பு திமுகவோடு கூட்டு வைத்து கொண்டு ஓபிஎஸ்ஐ தோக்குடிப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். பலாப்பழத்துக்கு மேலே திராட்சை பழத்தை கொண்டாந்து சின்னமா நிறுத்துறான். பன்னீர்செல்வத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் என்ற பேரில் 6 பேரை கொண்டாந்து போட்டியிட வைக்கலாம். மலிவான யுத்திகளை அரசியல் நாகரிகமற்ற காரியங்களை கையில் எடுத்து எடப்பாடி ஓபிஎஸ்ஐ வீழ்த்த பார்த்தார். ஆனால் அதை கடந்து அண்ணன் ஓபிஎஸ் 3.5 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதிமுக பெற்ற வாக்குகளை விட 4 மடங்கு கூடுதல். ராமநாதபுரத்திலே அதிமுக கட்டுத்தொகை இருந்தது, தேனியிலே கட்டுத்தொகை இருந்தது, திருநெல்வேலியிலே கட்டுத்தொகை இருந்தது, மதுரையிலே 3 இடம். எடப்பாடியை பொறுத்தவரை ஒரு சாதி வன்மை அரசியலையும், உளுந்தூர்பேட்டைக்கு அப்பால் ஒரு அதிமுக, இந்த பகுதியில் ஒரு அதிமுக என்பது போல மக்களையும் தொண்டர்களையும் பிரித்து வைத்து அவர் ஆடுகிற அரசியல் சூழ்ச்சி அநாகரிகமானது, நேர்மைக்கு மாறானது. வன்முறை, ஊழல், துரோகம், வஞ்சகம், சூழ்ச்சி, இவற்றின் வடிவம்தான் எடப்பாடி. இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் சரி, அரசியல் உலகத்தில் துரோகம் என்று சொன்னால் அதற்கு எடப்பாடி மட்டுமே சாட்சியாக வந்து நிற்பார். நம் சந்ததிகள் சொல்லும். எப்படி எட்டப்பனும் கோயபல்ஸும் பேசப்படுகிறார்களோ அதுபோல அரசியலிலே வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம் என்று சொன்னால் அதற்கு எடப்பாடியின் முகம்தான் முன்வந்து நிற்கும் என்பதுதான் உண்மை. எனவே திரு எடப்பாடி அவர்களிடம் நாங்கள் வேண்டுவது, ஒற்றுமைக்கு இடையூறாக இருக்காதீர்கள், ஒற்றுமையை தடுக்காதே, திமுகவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதே. அதிமுக பிளவுற்று கொடுத்தால் திமுகவுக்கு ஆதாயம். ஆக அதிமுகவை தொடர்ந்து பிளவு நிலையில் வைத்திருப்பதுதான் என் நோக்கம் என்று சொன்னால், எடப்பாடி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளரா, திமுகவுக்கு பொதுச் செயலாளரா? திமுகவின் குலசாமியே எடப்பாடி பழனிசாமி தான். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை நம்பவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியும் நடத்தும் ஆட்சியை நம்பவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய் கொடுக்குதே அதோடு நம்பலை. திராவிட முன்னேற்ற கழகம் நம்புகிற ஒரே நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி மட்டும் அதிமுகவை பிளவுட்டு நிலையில் வைத்திருந்தால் போதும் ஐயா, நாங்கள் அடுத்து உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் நடத்தலாம், அதற்கு பிறகு இன்பநிதிக்கு கூட பட்டாபிஷேகம் நடத்தலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர் வெற்றிக்கு எடப்பாடி உதவி செய்வார். எடப்பாடி நீண்ட ஆயுளோடு இதேபோல் அதிமுகவை பிளவு நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. 40 தொகுதியில் தேர்தல் முடிஞ்சல, முடிஞ்ச உடனே எழுதி வச்சுங்க, அண்ணாவின் நினைவில்லத்திற்கு சென்று, கலைஞரின் நினைவில்லத்திற்கு சென்று திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி சொல்லி வணங்கியதை விட திமுகவினர 40 வேட்பாளர்களும் எடப்பாடி போட்டோவை வச்சு நன்றி சொல்லி வணங்கியது தான் அதிகம். உளப்பூர்வமாக எடப்பாடிக்கு அவர்கள் நன்றி சொன்னார்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம், பிளவு நிலையிலிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் இடையூறாக இருக்கும் எடப்பாடியை தவிர்த்து விட்டுத்தான் அது சாத்தியமாகும் என்பதால், தொண்டர்களும் தலைவர்களும் இந்த இயக்கத்திற்காக உதரம் சிந்தியவர்கள், உழைப்பை தந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாகும் சூழல் உருவாகியிருக்கிறது. அனைத்திந்திய அதிமுகவின் பொன்விழா காலம் 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒரு பொன்விழா கொண்டாட்டம் என்று சொன்னால் ஒரு கட்சி 50 வருஷம் நிலைச்சு நின்று அதில் 31 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்குன்னு சொன்னால் இது இந்திய அரசியலில் ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனைகளை எல்லாம், அந்த சரித்திரத்தை எல்லாம் மக்கள் மத்தியில், தொண்டர் மத்தியில் சொல்லி அதிமுக இந்த சமூகத்திற்கு செய்த சேவைகள், சமூக நீதிக்கு சட்ட அங்கீகாரத்தை 69% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த இயக்கம் அதிமுக, மரத்தடி வகுப்புகளை எல்லாம் மடிக்கணி வகுப்புகளாக மாற்றிய இயக்கம் அதிமுக, நடந்து போகும் பிள்ளை பள்ளிக்கூடம் சென்று சேர்வதற்குள் அசந்து போய் விடுவானே என்று தூரம் கடப்பதற்கு சைக்கிள் கொடுத்த இயக்கம் அதிமுக, உடுத்துவதற்கு உடுப்பு கொடுத்த இயக்கம், காலுக்கு செருப்பு கொடுத்த இயக்கம், மார்க்கை தவிர மற்றதெல்லாம் கொடுத்து கல்வி புரட்சிக்கு வித்திட்ட இயக்கம் அதிமுக, இடஒதுக்கீட்டிலே சரித்திரம் படைத்த இயக்கம் அதிமுக, பொறியியல் கல்லூரிகள் என்று இன்றைக்கி வீட்டுக்கு வீடு 4 இன்ஜினியர் இருக்கான். ஒரு காலத்தில் ஒரு மாவட்டத்துக்கே ஒரு இன்ஜினியர் இருப்பான், அந்த ஊருக்கு பேரே அது இன்ஜினியர் ஊருன்னு சொல்லுவாங்க. அப்படி பொறியியல் கல்லூரிகள், சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் இவ்வளவு வந்து இத்தனை பட்டதாரிகள் இன்றைக்கு உலகமெங்கும் போய் கொடிநாட்டுகிறாள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது புரட்சித் தலைவருடைய நல்லாட்சி. அவர்தான் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார். ஆக கல்வி செழித்த மாநிலமாக, இன்றைக்கு மருத்துவத்தினுடைய தலைநகராக தமிழகம் இருக்கிறது, குறிப்பாக சென்னை இருக்கிறது, இதற்கு வித்திட்டது புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி. கடைக்கோடி மக்களுக்கும் ஒரு உயர்ரக சிகிச்சையை தர வேண்டும் என்பதற்காக அரசு மருத்துவமனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் யமனோட ஏஜென்ட்னு பயந்தான். அப்படிப்பட்ட அரசு மருத்துவமனைகளை எல்லாம் தரம் உயர்த்தி
தனியார் மருத்துவமனைக்கு நிகராக மருத்துவ சிகிச்சையை தமிழகத்திலே கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி. அதுபோல பெண்கள் அரசியலை கண்டு ஒதுங்கினாங்க. ஆணாதிக்கம் நிறைந்த அரசியலில் பெண்களை தேனாதிக்கம் நடத்தக்கூடிய சூழலை உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா. தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், மாநகராட்சி மேயர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இந்த இடத்தில் எல்லாம் இன்னும் சொல்ல போனால் கணிகையருக்கு காக்கி சட்டை மாட்டி விட்டது புரட்சி தலைவி அம்மா. பெண் கமாண்ட படை அமைத்தது புரட்சி தலைவி அம்மா. ஆக சமூக நீதி, கல்வி, மேம்பாடு, வளர்ச்சி அத்தனைகளும் சாதனை படைத்த அதிமுக தனது 50வது பொன் விழாவை கொண்டாடி உழைத்தவர்களுக்கு பொற்களி கொடுத்து உதிரம் சென்றவர்களை பாராட்டி இந்த இயக்கத்திற்கு உயிர் கொடுத்த குடும்பங்களை எல்லாம் கூப்பிட்டு மனதார அவர்களை உதவி செய்து இவற்றை எல்லாம் நடத்துவதற்கு மாறாக 50வது பொன் விழா காலத்தில் கட்சியை உடைச்சு இருவாக்கில் ஒருவர் தேர்வு என்று அமைதியாக தேர்தல் நடந்து தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரத்தை எல்லாம் பெற்றதற்கு பிறகு கல்யாணத்தை கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே எவனாவது டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவானா? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணும்னு திட்டத்தை வச்சுக்கிட்டு எவனா கல்யாணம் பண்ணுவானா? அபாலிஷ் பண்ண போற தேர்தல் செல்லாது என்று சொல்வதற்கு சொல்வதற்கான திட்டத்தை வகுத்து கொண்டு தேர்தல் செல்லாது அப்படின்னு திட்டத்தை ஏற்கனவே எழுதி வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்துறது. ஒரு ஒட்டில் இருவர் தேர்வு, ஒற்றை தலைமை கற்பனைன்னு சொல்றது. அதை விட முக்கியமான விஷயம் நான் ஒன்றை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சகோதரர்களே. வானகரத்தில் நடந்த பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் செல்லாது என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த 23 தீர்மானங்களையும் 24 மணி நேரம் உட்கார்ந்து எழுதி முடிச்சது நான் தான். என்னை எழுத சொல்லிவிட்டு ரத்து செய்வதற்கு திட்டத்தை வகுத்து விட்டு தீர்மானத்தை எழுத சொன்னவர் எடப்பாடி. தேர்தலை செல்லாது என்று சொல்வதற்கு முன்பு இந்த திட்டத்தை வகுத்து கொண்டு தேர்தல் நடத்தியவர் எடப்பாடி. எடப்பாடியை நம்பி ஒரு வீட்டில் போய் அன்னத்தில் கை வைப்பது கூட அச்சப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகத்தின் உருவம் அவர். தலைமை கழகத்தில் உட்கார்ந்து நான் தாங்க 23 தீர்மானம் எழுதுறேன். அந்த தீர்மானத்தில் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்கின்ற தீர்மானமும் அடக்கம். எழுத சொன்ன தீர்மானம் எழுத என்ன எழுத சொல்லிட்டு காலையில் கலவரம் பண்ணுவதற்கும் இந்த தீர்மானத்தை ரத்து செய்வதற்கும் திட்டம் திட்டியவர். அதுபோல கட்சிகளை உட்கட்சி தேர்தலை நடத்துவதாக நடத்திவிட்டு இந்த தேர்தல் செல்லாது என்று சொல்வதற்கு ஒரு ஆட்களை தேர்வு செய்து வைத்தவர். ஆக இப்படிப்பட்ட எடப்பாடி உத்தமர் போல பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நயவஞ்சகத்தின் உருவம், துரோகத்தின் வடிவம். உங்களைப் போல இப்போ சொல்ற நன்றியை உணர்ச்சி என்பது அவருக்கு எப்பொழுதுமே கிடையாது. 4.5 வருஷம் நீ முதலமைச்சராக இருந்து அறுவடை செய்ததற்கு யார் காரணம்? அண்ணன் ஓபிஎஸ். 4.5 வருஷம் நீ ஆட்சி நடத்திருப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தது யார் காரணம்? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. நீங்க தானே சொன்னீங்க 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். 125 வருட பொன்னி நிதி தாவா என்று சொல்லக்கூடிய காவேரி உரிமையை எங்களுக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்தது பாஜக ஆட்சி. ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டுக் கொடுத்தது. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுவகிலும் புள்ளாலே ஆயவகள் என்று கழித்தொகையும் சிலம்பு காவியமும் சீர்தூக்கி பாடிய அந்த ஜல்லிக்கட்டு உரிமை 9 வருஷம் வாடிவாசெல்லாம் பூட்டி கிடந்தது. காலமாட்டை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் போனவே கைது பண்ணான். அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டுக் கொடுத்தது பாஜக ஆட்சி, அண்ணன் ஓபிஎஸ். இத்தனை நன்மைகளை செய்த பாஜகவுக்கு என்ன செஞ்சார் எடப்பாடி? என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு நம்ப வைத்து பிரதமருக்கு பக்கத்தில் போய் உட்காந்து வளப்புறத்தில் போய் உட்காந்தாச்சு. இதை கொச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வரதட்சணையை வாங்கி கொண்டு பாஜகவிடம் வரதட்சணையை வாங்கி கொண்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்த குற்றவாளி எடப்பாடி. இவர் ஏமாற்றாத இடமே இல்லை. இவர் நயவஞ்சகம் புரியாத இடங்களே கிடையாது. இத்தனையும் செய்துவிட்டு அண்ணன் ஓபிஎஸ்ஐ சொல்கிறார். ஓபிஎஸ்ஐ போல ஒரு உத்தமமான அரசியல்வாதிகளை பார்க்க முடியாது. அவர் தடித்த வார்த்தை கொண்டு யாரையும் தாக்க மாட்டார். இந்த இயக்கமே உலகமென வாழக்கூடியவர். அப்படிப்பட்ட நல்ல மனிதரை எடப்பாடி இதுபோல பழிபூடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல். 10 தோல்வி பழனிசாமி என்பதுதான் அவருக்கு பிடித்திருக்கிறது. 11 என்பது உச்சரிப்பது சிரமமாக இருக்கும் நினைச்ச காரணத்தால் 11 வேண்டாம், 10 நிறுத்துப்போம்னு தற்காலிகமாக ஒரு இடைவேளை கொடுத்திருக்கிறார். ஒன்று தோற்கிறார், இல்லைன்னா தோல்வியை தவிர்ப்பதற்கு தேர்தலையை புறக்கணிக்கிறார். எடப்பாடியை பொறுத்தவரை எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற வரலாறு அவருக்கு கிடையாது. அவரது வரலாறு என்று சொன்னால் தொடர் தோல்வி, நயவஞ்சகம், துரோகம். சரி, நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டீங்க, சரி அங்கே அதிமுகவினர் இருக்காங்கல்ல, நீங்கள் என்ன சொல்லணும்? ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வாக்களியுங்கள் என்றல்லவா நீங்கள் சொல்லணும்? நான் தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு காரணமேங்க திமுகவின் வன்முறை. திமுக பணம் கொடுக்கும், திமுக அதை பண்ணும், திமுக இதை பண்ணும். இப்போ ஈரோட்டில் போட்டிக்கிட்டதெல்லாம் சரி, திமுகவினுடைய அட்ராசிட்டிக்காகத்தான் அந்த தேர்தலில் போட்டியிடலைன்னு சொன்னால் நீங்கள் போட்டியிடாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு வாக்களிக்கணும், யாருக்கு வாக்களிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம்ல.
இன்னாருக்கு வாக்களிக்கல் என்று சொல்வதில் நீங்கள் தயாரித்து வேண்டாம், ஏன்னா நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க. ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்காதீர்கள் என்றெல்லாம் அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? ஏன் நீ அதோட சொல்ல மாட்டேற? அங்கே அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல. இன்னொன்று, கடந்த சட்டமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் 65,000 ஓட்டு அதிமுக வாங்கியிருக்கு. இப்போ இந்த 65,000 ஓட்டும் விக்கிரவாண்டி தொகுதியில் பதிவாகக்கூடாது. அப்படி பதிவாச்சுன்னா எடப்பாடியின் உத்தரவுக்கு அதிமுகவினர் கட்டுப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். அவர் சொல்ல ஏற்கவில்லை என்று அர்த்தம். அவரை நிராகரிக்கிறார்கள் என்று அர்த்தம். 2,40,00,000 உறுப்பினர் இருக்கிறதாக எடப்பாடி சொன்னார். அதிமுக இந்த தேர்தலில் வாங்கியிருக்கும் ஓட்டை 84,00,000 தான். அப்போ உன்னை தொண்டர்களே ஏற்கவில்லை. உன்ட உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்து போட்டு சேர்ந்தவனே உனக்கு ஓட்டு போடல. 2,40,00,000 84,00,000 என்ன, மூன்றில் ஒரு பங்கு, இரண்டு பங்கு அதிமுகவின் உறுப்பினர்கள் அதிமுக குடும்பங்களை வாக்களிக்கவில்லை. இரட்டை இலை சின்னத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் அதிமுக 52 ஆண்டு கால வரலாற்றில் நடந்ததே கிடையாது. இரட்டை இலை சின்னம் என்று சொன்னால் அது வெற்றியின் வடிவம், விழுந்த வேகத்தில் எழுந்துவிடும். 43% கட்சியை அம்மா ஒப்படைத்து விட்டு போனார். 43% கொடுத்துட்டு போனாங்க, ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க, 50 MP கொடுத்துட்டு போனாங்க, மக்களவை மாநிலங்களவை எல்லாம் சேர்த்து 50 MP மொத்தத்தையும் தொலைத்து விட்டு அதிமுக 20% வந்துருச்சு. இவர் என்ன சொல்றாரு, நான் 1% கூட வாங்கியிருக்கேங்கிறார். ஓடுனது 5 பேர், நீ கடைசியா வந்திருக்கடா, நீ தான்டா 5வது ஆளு, நீ முன்னாடி இருந்து பார்த்தா நான் 5வது ஆளு, பின்னாடி இருந்து பாரு நான் தான் முதலாளுங்கிறார். பின்னாடி இருந்து பாரு நான் எடப்பாடி தான் முதலாளு, சதவீதத்தை பாரு நான் 1% கூடி இருக்கு. இல்லைங்க, அப்ப போட்டிக்கிட்டது 22 தொகுதி, தேனி 1 தொகுதியில் ஜெயிச்சாச்சு, 21 தொகுதியிலும் 2வது இடம். அப்போ நம்ம டெபாசிட்லாம் விடலைனே? இல்லைன்னு இல்லை, அப்படி சொல்லாது, 1% கூட வாங்கியிருக்கேன். இப்போ போட்டிக்கிட்டது 32 தொகுதி, 32லையும் தோத்தாச்சு, 15ல 3வது இடம், 8ல டெபாசிட் போச்சு, 2ல 4வது இடம், ஆனாலும் இது தோல்வி இல்லை என்று சொல்கிறார். ஆக எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுகவின் இன்றைய நிலை என்பது ஒரு மனநோயாளியின் கையில் மாட்டிக்கொண்ட ஒரு குழந்தையின் நிலை. அதிமுக என்கின்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தலைவர்களுக்கு இருக்கிறது. ஒற்றுமையை தடுப்பதற்கு எடப்பாடி எடுக்கக்கூடிய கடைசி கட்ட முயற்சிகள் வெல்லாது. அவதூறு பிரச்சாரத்தை அவர் நிறுத்திக்கொள்ள வேண்டும். இனியும் தொடர்ந்தால் என்னை பொறுத்தவரை அவருக்கு அரசியலில் பல பரிதாபமான அவமானகரமான வெளியேற்றங்கள் நடக்கும், அதுதான் உண்மை. அதனால் அவருடைய விமர்சனங்கள்ன்றது ரொம்ப தப்பாக போகுது. ஓபிஎஸ் போய் துரோகி, அவர் முதுகில் குத்துவார், அவர் குடும்பம் அண்ணன் புரிஞ்சுக்கணும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மைந்தரை அரசியலுக்கு அழைத்து வந்தது புரட்சித் தலைவி அம்மாவை தவிர அண்ணன் ஓபிஎஸ் அல்ல. 2019 தொகுதியில் மொத்த தொகுதியும் அதிமுக தோற்ற போது ஒத்த தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுகவின் நாடாளுமன்ற பலம் 0 என்று போகாமல் 1 தொகுதியிலே வென்று அதிமுகவின் மானத்தை காப்பாற்றியவர் அன்றைக்கு ரவீந்திரநாத். அவர் சொல்றாரு குடும்பம்னு இருப்பார், அவர் தன் பிள்ளைகளுக்கு வெளிப்படையா வேட்டியை கட்டி விட்டு அரசியல் கூட்டியாந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் உன் மகனை பின்புலத்தில் வைத்துக் கொண்டு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய வேலையை அண்ணன் ஓபிஎஸ் செய்யவில்லை. எதிலும் வெளிப்படையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், தடித்த வார்த்தை பேச மாட்டார், யாரையும் தரந்தாழ்ந்து விமர்சிக்க மாட்டார். போடி முதல் மோடி வரை ஓபிஎஸின் தரம் தெரியும், எடப்பாடியின் தரம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே இதற்கு மீறும், நீங்கள் லட்சுமண ரேகையை மீறி அண்ணன் ஓபிஎஸ் குறித்து தரந்தாழ்ந்த விமர்சனங்களை தொடுத்தால் நாங்கள், நீங்கள் 4வது தரத்துக்கு போனால் நாங்கள் 40வது தரத்துக்கு போய் கூட அதனை எதிர்கொள்வதற்கு தயங்க மாட்டோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, தயவு கூர்ந்து, முதலமைச்சர் என்ற ஆசனத்தில் அமர்ந்தவர்கள் நீங்கள், அதற்கு ஒரு கண்ணியம் இருக்கு. என்னை பொறுத்தவரை நீங்கள் அமர்ந்ததன் மூலம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கையும் சரி முதலமைச்சர் இருக்கையும் தீட்டுப்பட்டு போய்விட்டது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நீங்கள் முதலமைச்சர் இருக்கையிலே உட்கார்வதற்கு தகுதியற்றவர். நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பாருங்க, ஏதாவது தரத்தோடு பேசுறாரா? முதலமைச்சர் பதவின்றது முன்சீப் பதவியா? உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த திருமதி சின்னம்மா அவர்களை பார்த்து சொல்கிறார், சூரியனை பார்த்து குலைக்கும். சொல்லலாமா? ஒரு நாள் நம்மளை பார்த்து ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நன்றியோடு பேச மாட்டோமா? ஒரு நாள் தாகத்திலிருந்து என் டீ வாங்கி கொடுத்தாருன்னு உங்களுக்கு வாங்கி கொடுத்தது முதலமைச்சர் பதவிங்க, அதுவும் சிறைக்கு புறப்படுகிற போது. நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தர் ஜெயிலுக்கு 4 வருஷம் போகிறோம்னு சொன்ன உறவுகளை விட்டு எவ்வளவு பதற்றம் இருக்கும், எவ்வளவு துன்பியல், அந்த 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 மனநிலை என்னவா இருக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெண் கூவத்தூருக்கு வந்து ஓபிஎஸ்ஐ வெளியேறி அண்ணன் தர்மயுத்தம் நடத்துகிறார், அந்த வெளியேற்றத்தின் அந்த பிளவுகளை ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஏபிஎஸ்சுக்காக சட்டமன்ற உறுப்பினர்களை சமாதானப்படுத்தி அன்றைய தேர்வு செங்கோட்டையனாக இருந்தது. ஆனால் கூவத்தூர் குத்தகைக்கு டெண்டர் அதிகமாக கோடு பண்ணிட்டார், குத்தகை எடுத்த முதலமைச்சர் அவர் தான் இவர்.
அப்படிப்பட்ட சின்னம்மா அவர்களை பார்த்து சொல்கிறார், சூரியனை பார்த்து குறைக்கும் நாய்ங்கிறார். இவர் துரோகிங்கிறார். பன்ருட்டியார் சொல்றாரு, ஒரு கிளை செயலாளருக்கு கூட தகுதி இல்லாதவர், ஐநாவுக்கு போன முதல் தமிழன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் படிக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட இயக்க மாணவர் பேரவையின் சார்பாக அன்றைக்கு அண்ணாவால் அடையாளம் காணப்பட்டு அண்ணாவுடைய அரசியலில் எம்எல்ஏ இருந்தவர், கலைஞரின் அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தவர், புரட்சி தலைவரிடம் மின்துறை அமைச்சராக இருந்தவர், ஐநாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழினவர். அப்படிப்பட்ட ஒரு மூத்த மதிநுட்பவாதியை பார்த்து சொல்கிறார், கிளை செயலாளருக்கு தகுதி இல்லாதவர், ஓபிஎஸ் துரோகி. இது ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது. அதுக்கு தான் ஒரு 11 மணிக்கு பாடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கீங்களே, அவர்கிட்ட சொன்னால் பாடுவார், அண்ணன் ஜெயக்குமார் சொன்னால் பாடுவார். அவர் 11 மணிக்கு பாடுறது அதனால வேலை, பாடி பாடியே அதிமுகவை மூட வச்சவர் அண்ணன் ஜெயக்குமார். என்ன வேதனை! அவருடைய அரசியல் அவருடைய பிள்ளைகளின் டெபாசிட்டையும் பறித்து விட்டது. இவர் அமைச்சராக இருந்தவர், அவர் மகன் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் இன்றைக்கு அவரும் தோற்கிறார், அவர் பையனும் தோற்கிறார், இப்பொழுது டெபாசிட்டும் போய்விட்டார். ஒரு மனிதரின் பேச்சுக்களை மக்கள் செவி கொடுத்து கேட்பார்கள். ஆணவம் துளித்த பேச்சு, பிறரை அவமானப்படுத்துகிற பேச்சு, ஒற்றுமைக்கு இடையூறு விளைவிக்கிற பேச்சு, இவற்றையெல்லாம் மக்கள் நிராகரித்து விடுவார்கள். பேசி பேசியே தன்னிலையில் தாழ்ந்தவர் ஜெயக்குமார். ஆக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நாங்கள் வைக்கிற வேடிக்கை, ஒற்றுமைக்கு இடையூறு செய்யாமல் நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். அதிமுகவை தயவு கூர்ந்து இதற்கு மேலும் அதிமுகவை நீங்கள் சிதைக்க முற்படாதீர்கள். அதைவிட பாவக்காரியம் ஒன்று இருக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் பதவி இந்த கட்சி கொடுத்துருச்சுல, எம்பி கொடுத்துருச்சு, எம்எல்ஏ கொடுத்துருச்சு, ஏன் இப்படி இந்த கட்சியை அழிக்க நினைக்கிறீங்கன்றதான் எங்களுடைய கோரிக்கை. வேற ஏதும் கேள்விகள் இருந்தால் கேளு. ரெண்டு விஷயமா, எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு என்பது அண்ணன் ஓபிஎஸ்க்கு கிடைத்திருக்க வாய்ப்பை விட பன்மடங்கு பெரியது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை எல்லாம் மிக கடுமையான அறிக்கைகள் மூலம் கொடுக்கிறார். இப்போ கூட நீங்கள் விக்கிரவாண்டியில் பார்த்துருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த மேடையில் அண்ணன் ஓபிஎஸ் விமர்சித்தது பிறகு யாரும் விமர்சனம் பண்ணல. ஆனாலும் இவற்றையெல்லாம் விட கூறிய கடமை யாருக்கு இருக்குன்னு சொன்னால் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு. நாங்கள் கேட்பது ஒன்று தான், நீ நானும் சண்டை போட்டுக்கிறோன்றது வேற, சண்டை போடுற மாதிரி நடிப்போங்கிறது வேற. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருக்கு எங்கே இருக்கை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது. சொன்னவர் யார்? சபாநாயகர். அதே சபாநாயகரிடம் முதலமைச்சர் எழுந்து சொல்கிறாரு, இல்லை எடப்பாடியார் வந்து ரொம்ப வேண்டுகோள் வைக்கிறார், அந்த கோரிக்கையை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவரை நான் எங்கே அமர்த்த வேண்டும் என்கின்ற அதிகாரம் எனக்கு இருக்கிறது, அவர் முன்வரிசையெல்லாம் உட்காரணும் அப்படின்னு சொன்னவரும் அப்பாவும். எடப்பாடி ஒரு கோரிக்கை வைத்தவுடன் உடனே ஒரு தகவல் வருது, முதலமைச்சரே எழுந்து சொல்கிறாரு, எடப்பாடியாருடைய கோரிக்கை கொஞ்சம் கேளுங்கண்ணே. உடனே அண்ணன் ஓபிஎஸ்க்கு இருக்கை 3rd இடத்திற்கு 3rd வரிசைக்கு மாற்றப்படுகிறது. தேர்தல் முடிந்த கையோடு நான் முதலமைச்சராக இருந்த ராசியான வீடு இந்த வீடு தான், இந்த வீட்டிலே நான் இருந்துக்கிறேன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கை ஏற்கப்படுகிறது. இவர் மீதான 4,800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஊழல் சிபிஐக்கு கொண்டு போனது திமுக. நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம், நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் என்று அந்த வழக்கை திரும்பப்பட்டு கொண்டு வந்ததும் திமுக. இன்றைக்கு வரை டிஏவிசி லஞ்ச ஒழிப்புத்துறை 4,800 கோடி எடப்பாடி வீட்டுக்கு போயிருக்கா? ஊழலுக்காக அத்தனை அமைச்சர்களையும் சிறைபிடிப்போம், 2 லட்சம் டன் நிலக்கரியை காணுங்க, இப்போ அந்த செய்தியை காணுங்க, ஸ்மார்ட் சிட்டியில் 1,000 கோடி ஊழலுங்க, நடவடிக்கையே இல்லைங்க. எடப்பாடியையும் அவர் தரப்பையும் பாதுகாக்கிற வேலையை திமுக செய்கிறது. அதே போல எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற போது திமுக மீது எந்த வழக்குகளையும் போடாமல் அவர்களுக்கு ஒத்திசைவாக இருந்தார். இந்த இருவருக்கும் ஆன புரிதலை நாங்கள் புரிஞ்சுவிட்டோம். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேங்க, கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஒவ்வொரு ஊராக வந்து சொன்னாருங்க அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். என்னங்க அது? எடப்பாடி சொன்னார் அது ஒரு தனியார் பங்களா அப்படின்னாரு. உடனே ஸ்டாலின் எழுந்தார், என்ன சொல்றீங்க, அவர் உங்கள் கட்சியின் தலைவி மட்டுமல்ல எங்களுக்கும் முதலமைச்சராக இருந்தவர், அவர் வீட்டில் நடந்த ஒரு விஷயம், என்ன தனியார் பங்களான்னு சொல்றீங்க? இதை கேட்டது திரு மு க ஸ்டாலின் அவர்கள். 90 நாட்களுக்கு குற்றவாளிகளை சிறைபிடிப்போம் என்று சொன்னார் அல்லவா? என்னம்மா தமிழ்நாட்டு காவல்துறையிட்ட திறமை இல்லையா? தனி ஒருவன் ஒரு தவறை தடயம் இல்லாமல் செய்து விடலாம், ஒரு குழுவாக சேர்ந்து கொள்ளையும் கொலையும் செய்கிற போது எவனோ ஒருத்தன் விட்டுருவான், ஈஸியாக தடயம் கிடைக்கும்.
என்ன சொன்னாங்க, பசுமை வழிச்சாலை என்று சொல்லக்கூடிய கிரீன்வே சாலையிலிருந்து கொடநாடு சம்பவம் நடந்தபோது தொலைபேசியிலே பேசிய அழைப்புகளின் பதிவுகள் கிடைத்தது. செய்து வந்ததா இல்லையா? அதை பேசியவர் எடப்பாடியின் தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த கனகராஜன் என்கிற ஒரு டிஎஸ்பி. அவர் விசாரிக்கப்படுவார் சொன்னாங்களா இல்லையா? தகவல்கள் வருகிறது, வழக்கு அப்படியே நிலைகுத்தி இருக்கிறது. ஏன்? இதன் பின்னணியைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீ கட்சியை பிளந்து வை, உன் வழக்குகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். கூட்டணிக்கு டெல்லி வரையும் போறாருமா? பிரதமர் பக்கத்தில் போய் உட்கார்றாரு, அப்படி யூ டர்ன் பண்ணி போடு. ஒரு போன் தான் போயிருக்கும் போல இங்கிருந்து. எடப்பாடி மிஸ்டர் எடப்பாடி, யூ டேக் யூ டர்ன், யூ டோன்ட் சிட் தேர். நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம், வந்துரு. என்ன ஐடியா? நீ தனிச்சு நில்லு. நீ தனிச்சு நில்லு, பிரிச்சின்னா நாங்கள் 40 ஜெயிச்சிருவோம். ஒரே சிம்பிள் லாஜிக். எதிர்கட்சி பிளவுற்று கிடந்தால் ஆதாயம் அடைவது ஆளுங்கட்சி. அப்போ எதிர்கட்சியை தொடர்ந்து பிளவு நிலையே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சி தலைவரின் ஆசை என்று சொன்னால் அவர் திமுகவுக்கு ஒத்திசைவாக இருக்கிறார் என்பதுதானே உண்மை. அதனால தான் சொல்கிறான், அத்தனை விவகாரங்களை நான் இன்னும் பட்டியலிட முடியும். இன்று வரை 3 காலத்தில் எடப்பாடிக்கு திமுக ஆட்சி கொடுத்த ஒரு இடையூறு ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கூட நீங்கள் சொல்லலாம் எம்ஆர் விஜயபாஸ்கர், அது செந்தில் பாலாஜிக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அரசியல் பகை. அந்த பகைக்காக நான் இருக்க ஜெயிலுக்கு அவரையும் கூட்டுவாங்கப்பான்னு செந்தில் பாலாஜி வேண்டுகோள் வச்சிருப்பார். அதனால் அவரை பிடிச்சி கொண்டு பக்கத்தில் ஒன்று அடைக்கணும்னு காவல்துறை கடும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. அது தனிப்பகை. ஆனால் என்னை பொறுத்தவரை எடப்பாடி திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு இணக்கமான அரசியல் இருக்கிறது. இதை விட கடுமையான ஒரு விஷயம் சொல்கிறேன். தேர்தல் விவகாரத்தில் வழக்கு வந்தது, ஓபி ரவீந்திரநாத் அவர்களுடைய பதவியை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த வழக்கில் ஆளும் திமுக அரசு கடுமையாக போட்டுட்டுது அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே வழக்கு எடப்பாடி மேலே வருது. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது, தேர்தல் விண்ணப்பத்தில் விண்ணப்ப படிவத்தில் தவறான தகவலை சொல்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. ஒரே வழக்குத்தான், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அல்லது அரசு வெற்றி பெற்ற ஒருவரை பதவி இலக்கு செய்ய வேண்டும் என்கின்ற வழக்கு. ஓபிஎஸ் மகனுக்கு எதிராக நிற்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் எடப்பாடி மீதான வழக்குக்கு ஆதரவாக நிற்கிறது. 4,500 கோடி சிபிஐ வழக்கை திரும்ப பெற்று வந்து அப்படியே வைத்திருக்கிறது. எந்த 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதிலே ஊழல் நடந்திருப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதா இல்லையா? உங்களை போன்ற ஊழல்கள் தெரியுமே, அந்த வழக்கு என்னாச்சுமா? நான் இதைத்தான் சொல்கிறேன். ஆக இருவருக்குமான இணக்கம் நிறைந்த அரசியல் அதிமுகவை பிளக்க வைத்திருக்கிறது, பிளவு நிலையிலே வைத்திரு என்பதுதான் இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்த அரசியலாக நாங்கள் பார்க்கிறோம். உடநாடு வழக்கில் குற்றவாளி யாரா யார் என்பதை கண்டுபிடித்து வேகமாக தண்டிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு சந்தேகம் எல்லாம் மத்திய வனத்துறை, த சென்ட்ரல் ஃபாரஸ்ட், அடுத்து ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி, மத்திய மின்சாரத்துறை, சரியா, சுற்றுச்சூழல் அமைச்சகம், இந்த 4 அமைச்சகங்கள் சேர்ந்து தான் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அந்த வீட்டுக்கு, ஏன்னா அது பிகாஸ் நாட் ஓன்லி ரெஸ்ட் ஹவுஸ், நாட் ஓன்லி கெஸ்ட் ஹவுஸ், இட்ஸ் எ கேம்ப் ஹவுஸ். ஒரு முதலமைச்சர் அங்கே இருந்து வேலை செஞ்சாங்க, அதிகாரிகள்லாம் அங்கே இருந்தாங்க. அந்த கேம்ப் ஹவுஸுக்கு எப்பொழுதும் தடை இல்லாத மின்சாரத்தை கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கிற போது, இந்த கொலையும் கொள்ளையும் நடக்கிற போது மட்டும் அந்த மின்சாரம் ஏன் துண்டிக்கப்பட்டது? நான் சொன்னால் நிறுத்துவாங்களா? அது அங்கே உள்ள கவுன்சிலர் சொன்னால் நிறுத்துவாங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மின்சாரத்தை துண்டிக்குவதற்கு உத்தரவு போடும் நிலையில் யார் இருக்க முடியும்? முதல் நாள் வரையும் போலீஸ் இருக்கு. இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 முன்னாடி பேரிகார்டு போலீஸ் எல்லாம் எடுத்துறாங்க. 26 சிசிடிவி கேமரா ஆஃப் பண்றாங்க. குற்றவாளியை நான் சொல்ல முடியாது, எங்களுடைய சந்தேகத்தை சொல்றோம். குற்றவாளியையும் அதற்கான ஆதாரங்களையும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 3 அந்த வழக்கை கண்டு கொடுக்க சொல்லுங்க. நானும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருவோம். பத்திரிகையாளர்கிட்ட கண்டுபிடிச்சிடலாமே. எத்தனையோ வழக்குகளை பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்திருக்காங்களே, கொண்டு வந்திருக்காங்களே, மேத்யூஸ் கொண்டு வந்தார். இந்த வழக்கில் நீங்கள் பாருங்கள், நான் அன்னைக்கு சொன்னதான் சொன்னேன், அன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. இதே இடத்துல குற்றவாளி கண் முன்னே நிழலாடுகிறார், காவல்துறை கைது செய்யுதுன்னு சொன்னேன். என்னை கூப்பிட்டு போய் நான் அந்த நிழல் எதுன்னு கேட்டாங்க, நிழல் யாருன்றையும் சொன்னேன். ஆனால் இன்று வரை அந்த வழக்கு அப்படி நிலைகுத்தி நிற்கிறதே ரொம்ப கஷ்டமுங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய, நான் கேட்குறேன், இது மு க ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் அல்லது இவங்க வீடுகளில் இது மாதிரி நடந்திருந்தால் இப்படி அமைதியாக இருப்பாங்களா? ஒருவேளை அம்மா உயிரோடு வந்திருந்தா, புரட்சித் தலைவி அம்மா உயிரோடு இருக்கிற போது இந்த சம்பவம் நடந்திருந்தால் விட்டுருப்பாங்களா அவங்க? ஆக சட்டைப்பைகளை அம்மா படத்தை வைத்துக் கொண்டு உத்தமர் போல பேசக்கூடிய எடப்பாடி ஏன் சட்டமன்றத்தில் இந்த 3 கொடநாடு என்கின்ற வார்த்தையை அவர் பேசவில்லை?
எல்லோரும் ஒன்று சேரணும் என்ற திட்டத்தை தகர்க்க வேண்டும் என்பதாக எடப்பாடி இருக்கிறார். அதனால் எடப்பாடியை தவிர்த்துட்டு எல்லோரும் ஒன்று சேரும். எடப்பாடி பேசுகிறார் அல்லவா, ஒற்றுமை வந்துவிடக்கூடாது என்று எடப்பாடி பேசுகிறார். அது ஒற்றுமைக்கு இடையூறாக இருக்கிற எடப்பாடிக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் பரமக்குடிக்கு வர்றீங்க, ஒரு திருமணத்துக்கு வந்து மணமக்களை வாழ்த்து விட்டு வேலையை பந்து போயிருக்கணும், அங்கே மைங்க பிடிச்சிட்டு பத்திரிகையாளர் கூப்பிட்டு ஓபிஎஸ் துரோகி வஞ்சகன் இதெல்லாம் பேசலாமா? நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ ரத்த காட்டேறி தன் சுத்த செய்வம் என்று சொல்கிறது, இவர் தான் வஞ்சகம் துரோகத்தின் அடையாளம், இவர் அண்ணன் ஓபிஎஸ் மீது போய் சொல்கிறார் பழி போடுகிறார் என்று பதிலை சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒற்றுமைக்கு இடையூறு என்னைக்கும் செய்வார், ஒற்றுமையை ஏற்படுத்த எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டார். அவர் தான் சொல்றாரு. ஆமாம், ஆ மிக அருமையான கேள்வி கேட்டீங்க. எடப்பாடி அடிக்கடி குற்றம் சுமல்கிற போது தலைமை கழகத்திற்கு போனார், ஆவணங்களை திருடி கொண்டு போய்விட்டார், ரவுடிசம் செய்தார், தவறு. வானகரத்தில் எடப்பாடி ஒரு பொதுக்குழுவை கூட்டுகிறார். அண்ணன் ஓபிஎஸ் அப்பொழுது வரை ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர், கட்சியின் பொருளாளர், கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு அவர் போகிறார். அப்படி போகிற போது பொதுக்குழு நடத்தக்கூடிய எடப்பாடி, டிநகர் சத்யா, விருகை ரவி, ஆதிராஜாராம், வேளச்சேரி அசோக், இவர்களின் தலைமையில் 500 மேற்பட்ட அடியாட்களை முதல் நாள் இரவே தலைமை கழகத்தில் உள்ள கொண்டாந்து வச்சு, நான் வேணும்னா அந்த வீடியோ பதிவுகள் கூட உங்களுக்கு தர தயாரு, டான்ஸு, பாட்டு, மது எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இங்கே நடந்தது, தலைமை கழகத்துக்குள் நடந்தது. நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் கட்சியின் பொருளாளர், 3 முதலமைச்சர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அவர் தன் அலுவலகத்துக்கு உள்ளே போகிறார். அதை தடுப்பதற்கு இவர்கள் கள்ள விட்டு வீசினது அவங்க. அண்ணன் ஓபிஎஸ் ரவுடிஸோட வரல சார், மாவட்ட செயலர் தொண்டரோட போனார். அந்த பொதுக்குழுவே அங்கீகாரமற்ற பொதுக்குழு. அண்ணன் ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர், அவரின் தயவு இல்லாமல், அவரின் கையெழுத்து இல்லாமல் சட்டவிரோதமாக கூட்டப்பட்ட கூட்டம் என்றுதான் இன்றைக்குரை நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். அந்த கூட்டத்தில் இவர் எப்படி போவார்? எனக்கு எதிராக என்னை விமர்சிப்பதற்காக, என்னை நீக்குவதற்காக ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஏற்கனவே ஒரு பொதுக்குழுக்கு போனோம்ல, நம்பிக்கையோடு அண்ணன் ஓபிஎஸ் கையெழுத்து போட்ட பொதுக்குழுக்கு சென்று விட்டு அங்கே என்ன நடந்தது? மறுபடியும் அந்த பொதுக்குழுக்கு எப்படி போக முடியும்? அவர் தலைமை கழகத்துக்கு போறாரு. நீ பொதுக்குழு நடத்துற நேரத்தில் ஓ மாவட்ட செயலர் எல்லாம் எதுக்காக தலைமை கழகத்தில் ரவுடியோட உட்காந்துதான், என்ன நோக்கம்? அப்ப கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக பொதுக்குழுக்கு நீங்க வர வேண்டாம், அடியாட்களோடு அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருங்க, ஓபிஎஸ் வந்தால் அவர் மீது தாக்குதல் தொடுங்கள் என்கின்ற திட்டத்தை வகுத்தது எடப்பாடி. அண்ணன் ஓபிஎஸ் அங்கிருந்து எடுத்து வந்தது சொத்து பத்திரம் இல்லை, கட்சியின் நிர்வாகிகள் பட்டியல், அவர் கட்சியின் பொருளாளர், அதனால் அவருக்கு தேவையான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை திருட்டு என்று சொல்கிறார். இந்த கொள்ளையடிப்பது, ஆவணங்களை அள்ளுவது, ஆவணங்களுக்காக பல பெரும்பெரும் காரியங்களை செய்கின்ற அந்த குயுக்திகளும் அந்த நரிசூழ்ச்சிகளும் அண்ணன் ஓபிஎஸ்க்கு கிடையாது, அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். தவறு கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றுமையை அமைப்பதற்காக நாங்கள் இங்கிருந்து போகிறோம், உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு நாங்கள் ஒற்றுமைன்னு சொன்னால் ஒருதலை சார்புன்னு சொல்லுவாங்க, அதனால் நாங்கள் ஒற்றுமையை உருவாக்குவதற்காக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த நோக்கம் நிறைவேறினால் சந்தோஷம். திருச்சியில் மாநாடு கூட்டி அண்ணன் ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கண்டித்தார், எடப்பாடியும் சேர்த்து கண்டித்தார். அடுத்து கண்ணன் ஆர்ப்பாட்டம் கொடநாடு விவகாரத்திற்காக நடத்தியது அண்ணன் ஓபிஎஸ், மாவட்ட தலைநகர் முழுவதும் நடத்தலாம். அதுக்கு பிறகு அன்றாட நிகழ்வுகளை சும்மா வெறும் வன்மத்தோடு கண்டிக்க மாட்டார். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்ததுனால ஆலோசனைகளையும் சேர்த்தே சொல்வார். நீங்கள் பல விவகாரங்களில் பாருங்கள், பல விஷயங்களை முன்கூட்டியே சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நல்ல முடிவுகளுக்கு பக்கத்துணையாக அண்ணன் ஓபிஎஸ் உருவகையில் இருந்திருக்கார். ஆக ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் என்பது கொஞ்சம் மென்மையாகவும் அதே நேரத்தில் மக்கள் நலன் சார்ந்த ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்கும். நடிப்பு அரசியலோ ஒப்பந்த அரசியலோ இங்கே இருக்காது. அதனால் நீங்கள் கேட்குறது நியாயமான ஒரு விஷயந்தான். பயங்கரமாக சத்தம் போட்டு சண்டை போடுற மாதிரி ரெண்டு பேர் நடிச்சுப்பான், ஆனால் உண்மையாகவே அது சண்டையாக இருக்காது, அது ஒரு நாடகமாக இருக்கும். அந்த நாடக அரசியலை எடப்பாடி தரப்பும் திமுகவும் நடத்துகிறார்கள். அண்ணன் ஓபிஎஸ் பொறுத்தவரை அவர் அப்படி இல்லை. எந்த இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் குறித்து பேசியதற்கு
ஒரு நீண்ட விளக்கத்தை அறிக்கையாக கொடுத்துருக்கார். அஞ்சு பக்கம் ஆறு பக்கத்தில் அறிக்கை கொடுத்துருக்கார். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அவதூறுகளை சொல்கிற போது அண்ணன் பேசவில்லையே என்கிற வருத்தம் இருக்கிறது. ஆனால் எரிமலைகள் உடனே வெடிக்காது, ஆனால் வெடிக்கிற போது பெரிய சேதத்தை உருவாக்கும். அதுபோல தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அவருடைய அறிக்கை கூட ஒரு எரிமலையின் வெடிப்பாகத்தான் பார்க்கிறேன். நீங்கள் அவசியம் போயிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஐந்து பக்க அறிக்கையை நீங்கள் அவசியம் படிக்கணும். எல்லோரும் அதை பெரிய அளவில் பிரசுரம் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு வழி நிறைந்த வார்த்தைகளோடு அந்த அறிக்கையை ஒரு வாசகம் கூட உதவியாளர் கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ்ஸே இருந்து எழுதியது, என்ன நடந்ததோ அதையெல்லாம் அவர் எழுதியிருக்கார். அதனால் அவர் மீது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அரசியலிலே ஒரு கட்சியில் பிளவுகள் வருகிற போது வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளும் ஒருவர் மீது ஒருவர் விமர்சன கரைகளை பூசுவதும் நடக்கும். ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்குல்ல, போய் சொல்லக்கூடாதுல்ல. நீ வந்து என்கிட்ட வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு கெஞ்சின, துணை முதல்வர் பதவி கெஞ்சின, இல்லை துணை முதல்வர் பதவி என்பது அரசியல் சட்டத்திலே அங்கீகாரம் இல்லாத பதவி. அண்ணன் ஓபிஎஸ் அதை யாரிடமும் எப்பொழுதும் கெஞ்சியது கிடையாது. அன்றைக்கு இவருக்கு ஒரு பதவியை கொடுத்து துணை முதல்வர் வச்சுக்கிட்டா தான் தன் ஆட்சிக்கு இவர் என்றைக்கும் துணையாக இருப்பார்னு எடப்பாடி நினைத்தார். அதனால் பாஜகவிடம் அழுத்தம் கொடுத்து துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற வேண்டுகோளை பிரதமர் மோடி மூலமாக அண்ணன் ஓபிஎஸ்லும் வைக்கப்பட்டது. அதனை இவர் ஏற்றுக்கொண்டார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக்க நன்றி சகோதரர். சிறப்பு நிகழ்ச்சி.